ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எக் ட்ராப் கறி அதாவது உடச்சி ஊத்திய முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஸோ கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுமே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்கணும். ஸோ அது வதங்கினதுமே ஒரு 2 தக்காளி வந்து அரைச்சி போட்டுக்கிறேன். நான் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி, 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். இப்போது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம முட்டையை வந்து மெதுவாக உடச்சி ஊற்றணும். கொஞ்சம் கேப் விட்டு ஊற்றணும். உங்களுக்கு டைரெக்டாக உடச்சி ஊற்ற கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிண்ணத்துலேயும் உடச்சி அப்படியே ஊற்றிக்கலாம். ஸோ இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து இதை மெல்லமாக திருப்பி விட்டுருணும். திருப்பிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதான். பாருங்கள், முட்டை எவ்வளோ அழகாக தனித்தனியாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், ஈஸியான எக் ட்ராப் கறி ரெடியாகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் டு சர்வீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.